தமிழ் அன்னைக்கு வணக்கம். ஜெர்மனி தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். அணு தினம் ஓர் அடியவர் என்ற தலைப்பில் வீரன் மிண்ட நாயனார், இதனை பற்றி உங்களுடன் வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்திரக்கலா கலைச்செல்வன். வீரன் மிண்ட நாயனார் சேர நாட்டிலுள்ள செங்குன்றூரில் பிறந்தவர். சிவபெருமான் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் அளவற்ற பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். சிவாலயங்கள் பலவற்றிற்கு சென்று சிவனை தொழுவதும் சிவப்பணிகள் செய்வதையுமே தன் வாழ்வின் பெரும் பேராக கருதினார். ஒருமுறை வீரன்மிண்ட நாயனார் திருவாரூரில் வீற்றிருக்கும் தியாகராஜ பெருமானை வணங்க அங்கு வந்தார். வீரன்மிண்ட நாயனார் வந்த அச்சமயத்தில் சைவ சமய குரவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருவாரூர் ஆலயத்திற்கு வந்திருந்தார். சுந்தரர் ஆலயத்தில் அமர்ந்திருந்த பல சிவனடியார்களை கண்டும் அவர்களை வணங்காமல் ஒதுங்கி வந்தார். அடியார்களை மதியாது ஆலயத்தினுள் சென்ற சுந்தரரை கண்ட வீரன்மிண்ட நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனோடு நட்புறவு கொண்டவராக இருக்கலாம், இருப்பினும் இப்படி சிவனடியார்களை மதிக்காமல் செல்வது நல்லதில்லையே என்று எண்ணி மனம் வருந்தினார். அதனால் வீரன்மிண்ட நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரின் மீதும் வடக்கு வாசலில் திருக்காட்சி அளித்த தியாகேச பெருமானின் மீதும் கோபம் கொண்டு, திருத்தொண்டர்களுக்கு வன் தொண்டனும் புறம்பு, அவனை ஆண்ட சிவனும் புறம்பு என்றார். இனி திருவாரூருக்கு தான் வருவதில்லை என்று சபதம் செய்தார். அதோடு மட்டுமன்றி திருவாரூருக்கு சென்று சிவனடியார்களின் கால்களையும் வெட்டுவேன் என்று கூறி ஆண்டிப்பந்தல் என்ற ஊரில் தங்கியிருந்தார். சிவனடியார்கள் மீது வீரன்மிண்ட நாயனார் கொண்ட பக்தியை உலகுக்கு தெரிவிக்க விருப்பம் கொண்டார் சிவபிரான். அதனால் சிவபிரான் சிவனடியார் உருவம் தாங்கி ஆண்டிப்பந்தல் வந்தார். வீரன்மிண்ட நாயனாரை சந்தித்தார். தான் திருவாரூரிலிருந்து வருவதாக கூறினார். அதை கேட்டு கோபம் கொண்ட வீரன்மிண்ட நாயனார் அச்சிவனடியாரின் கால்களை வெட்டுவது என்று வாளை ஓங்கிக் கொண்டு ஓடினார். சிவனடியாரும் அவரை கண்டு பயந்தது போல் ஓடிக்கொண்டே இருந்தார். வீரன்மிண்ட நாயனாரும் அச்சிவனடியாரை துரத்தி துரத்தி அவரை அறியாமல் திருவாரூருக்கே வந்துவிட்டார். உடனே அந்த சிவனடியார் வீரன்மிண்ட நாயனாரை நோக்கி, திருவாரூர் மண்ணை மிதிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தாயே, இப்போது திருவாரூருக்கு வந்துவிட்டாயே என்று கேலியாக பேசினார். இதனால் கோபமடைந்த வீரன்மிண்ட நாயனார் தன் கைகளிலிருந்த அந்த வாளால் தன் கால்களையே வெட்டி கொண்டார். உடனே சிவனடியார் உருவிலிருந்த சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார் வீரன்மிண்ட நாயனாரை. வீரன்மிண்ட நாயனார் சிவனடியார் மீது கொண்ட அன்பை அறிந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருத்தொண்ட தொகையை பாடினார். அதை கேட்ட வீரன்மிண்ட நாயனார் பெருமகிழ்ச்சி அடைந்தார். சுந்தரருடன் நட்பு கொண்டார். இவ்வாறு வாழ்ந்த வீரன்மிண்ட நாயனார் இறுதியில் சிவஜோதியில் கலந்தார். அடுத்ததாக அணுதினம் ஓர் அடியவர் என்ற தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய ஏழாவது அடியவர் அமர் நீதி நாயனார். சோழ நாட்டிலுள்ள பழையாறை என்னும் ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் அமர் நீதி நாயனார் ஆவார். பெரும் செல்வந்தராய் விளங்கிய அவர் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார். தன் செல்வத்தின் பெரும் பாகத்தை அடியவர்களுக்கு அமுது ஊட்டவே பயன்படுத்தினார். திருநல்லூரில் ஒரு மடம் கட்டி அடியவர்களுக்கு அருந்தொண்டு புரிந்து வந்தார். அமர்நீதியாரின் சிவபக்தியை உலகறியச் செய்ய சிவபிரான் திருவுள்ளம் கொண்டார். பெருமான் வேதியர் கோலம் கொண்டார். உடுத்தியிருந்தது போக இரண்டு கோவணங்களுடன் கையில் கோல் ஒன்றை ஏந்தி திருநல்லூர் மடத்திற்கு வந்தார். அமர்நீதியார் திருநீறு அணிந்து வணங்கினார். வேதியர், அமர்நீதியாரே, அடியவர்க்கு அமுது செய்யும் உமது தொண்டை அறிந்தே வந்தேன். நான் குளித்து விட்டு வருகிறேன். அதுவரை எனது ஒரு கோவணத்தை நீர் உமது மடத்தில் வைத்து கொள்ளுங்கள். நான் குளித்த பின்
எனது கோலில் சுற்றிய இக்கோவணத்தை அணிந்து கொள்வேன். ஒருவேளை மழை பெய்து இக்கோவணம் நனைந்துவிட்டால் உம்மிடம் தந்துள்ள கோவணத்தை தர வேண்டும், அதை கட்டிக்கொள்வேன் என்றார். அமர்நீதியாரும் அதை பெரும் பாக்கியமாக கருதி கோவணத்தை பெற்று மடத்தினுள் வைத்தார். வேதியரும் சென்றுவிட்டார். சற்று நேரத்தில் சிவபெருமான் திருவருளால் மடத்திலுள்ள கோவணம் மறைந்தது. அந்நேரம் வெளியே கடும் மழை பெய்தது. சில நாழிகை பொழுதில் வேதியர் மழையில் நனைந்தபடி மடத்தை நோக்கி ஓடி வந்தார். அவரது கோலில் சுற்றிய கோவணமும் நனைந்திருந்தது. அவ்வேதியர் அமர்நீதியாரிடம், நான் தந்துள்ள கோவணத்தை தருவீராக, இக்கோவணம் நனைந்து விட்டது என்று கூறினார். அமர்நீதியாரும் மடத்தினுள் சென்று கோவணத்தை தேடினார். அதை காணவில்லை. எங்கு தேடியும் அது கண்ணில் அகப்படவே இல்லை. உடனே வேதியரிடம் வந்து கோவணம் காணாமல் போனதாக கூறி அதற்கு பதில் தான் புதிதாக வேறு கோவணம் தருகிறேன் என்று சமாதானம் கூறினார். வேதியரோ கடும் கோபம் கொண்டார். எனக்கு என்னுடைய கோவணமே வேண்டும் என்றார். அமர்நீதியாரோ வேதியரிடம், நீங்கள் தந்த கோவணத்தை காணவில்லை, புதிய பட்டு துணிகளை வேண்டுமானாலும் தருகிறேன், தயவு செய்து கருணை காட்ட வேண்டும் என்று பணிந்து கூறினார். வேதியர், அப்படியென்றால் ஒரு தராசை கொண்டு வாரும், அதில் என் கோவணத்தின் எடையிலுள்ள வேறு ஒரு கோவணம் தாரும் என்று கூறினார். அதற்கு சம்மதித்த அமர்நீதியார் உடனே அங்கொரு தராசை கொண்டு வரச் செய்தார். வேதியர் தன் கோலில் சுற்றியிருந்த கோவணத்தை அதன் ஒரு தட்டில் வைத்தார். மறுதட்டில் புதிதாக ஒரு கோவணத்தை வைத்தார் அமர்நீதியார். வேதியரின் கோவணம் இருந்த தட்டு எடை அதிகமாக தாழ்ந்திருந்தது. அமர்நீதியார் பல துணிகளை எடுத்து வைத்தார். அவை யாவும் வேதியரின் கோவணத்தின் எடைக்கு சமமாகவே இல்லை. துணிகளையும் பொன்னையும் வெள்ளியையும் ஏனைய மணிகளையும் அள்ளி அள்ளி வைத்து சோர்ந்து போனார் அமர்நீதி நாயனார். அப்பொழுதும் எடை சமன்படவில்லை. உடனே அமர்நீதியார் தன் மனைவியையும் மகனையும் அழைத்தார். தராசின் தட்டில் ஏறி நிற்கும்படி கூறினார். தான் இதுவரை செய்து வந்த அடியவர் தொண்டு குற்றமற்றது என்றால் இத்தராசு சமநிலை பெறட்டும் என்று கூறியபடி தானும் அத்தட்டில் ஏறி நின்றார். தராசு சமநிலைக்கு வந்தது. அக்கணமே வேதியர் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். சிவபெருமான் உமை அன்னையுடன் விடை வாகனத்தில் திருக்காட்சி தந்தார். அமர்நீதியார் இறைவனையும் இறைவியையும் கண்டு பேரானந்தம் கொண்டார். வழிபட்டார். மெய் சிலிர்த்தார். தட்டில் நின்றிருந்த அமர்நீதி நாயனாரும் அவரது மனைவியும் மகனும் சிவபெருமான் திருவருளால் சிவலோகம் சென்றடைந்தனர். அடுத்ததாக நாம் பார்க்கும் அடுத்த அனுதினம் ஓர் அடியவர் என்ற தலைப்பில் 9வது அடியவர் பற்றி பார்க்க உள்ளோம். இவர் ஏனாதிநாத நாயனார். ஏனாதிநாத நாயனார் இவர் சோழ நாட்டிலுள்ள எயினநூரில் ஈழக்குளத்தில் பிறந்தவர். சிறந்த சிவபக்தராய் விளங்கிய இவர் அரசர் குலத்தவருக்கு வாழ்வித்தை பயிற்சி அளித்து வந்தார். அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு புரிந்து வந்தார். ஏனாதிநாதரின் புகழ் எங்கும் பரவியது கண்டு அவ்வூரில் உள்ள அதிசூரன் என்பவன் ஏனாதியர் மீது பொறாமை கொண்டான். அதிசூரனும் வாழ்வித்தையே கற்பித்து வந்தான். ஒருநாள் தன் மாணவர்களுடன் புறப்பட்டு வந்த அதிசூரன் ஏனாதிநாதரை போருக்கு அழைத்தான். ஏனாதிநாதரும் தன் மாணவர்களுடன் போருக்கு கிளம்பி வந்தார். அதிசூரன் போரில் தோற்று ஓடினான். அன்று இரவு அதிசூரனுக்கு உறக்கம் வராது தவித்தான். ஏனாதிநாதரை போரில் வெல்ல முடியாது, வஞ்சகத்தால் தான் வெல்ல முடியும் என்று முடிவெடுத்தான். மறுநாள் காலையில் ஓர் ஒற்றனை அனுப்பினான். அவனிடம், ஏனாதிநாதரும் நானும் தனித்தனியாய் போரிட வேண்டும், இப்போரில் அவர் என்னை வெல்ல முடியுமோ என்று கேட்டு வர வேண்டும் என்று கூறினான். ஒற்றன் அவ்வாறு போய் கேட்க ஏனாதிநாதரும் உடன்பட்டார். ஏனாதியாரின் அடியவர் பக்தியை அறிந்த அதிசூரன் தன் நெற்றியில் திருநீற்றை பூசிக்கொண்டான். தன் முகத்தை கேடயத்தால் மறைத்தவாறு வாளேந்தி போர்க்களம் புறப்பட்டான்.
ஏனாதியாரின் முன்வந்து நின்றான். அருகில் வந்ததும் தன் கேடயத்தை அகற்றினான். அதிசூரனின் நெற்றியில் திருநீற்றை கண்ட ஏனாதிநாதருக்கு அதிசூரனும் அடியவராகவே தெரிந்தான். உடனே அவர் தன் கையிலுள்ள வாளை தரையில் போட்டார். அதிசூரனை வணங்கினார். இதுதான் சமயம் என்று அதிசூரன் வாளை வீசி ஏனாதியார் முன் பாய்ந்தான். ஏனாதியாரின் மனதில் அக்கணமே ஓர் எண்ணம் தோன்றியது. ஆயுதமின்றி நிற்கும் தன்னை அதிசூரன் கொன்றால் நிராயுத பாணியை கொன்றவன் என்ற அவப்பெயர் அவனுக்கு உண்டாகுமே என்று எண்ணிய ஏனாதிநாதர் தன் வாளை கையில் எடுத்தார். எனினும் திருநீறு அணிந்தவனுடன் போர் புரிய அவர் மனம் ஒப்பவில்லை. ஏதோ பெயரளவிற்கு அதிசூரனோடு போர் புரிவது போல் நடித்த ஏனாதிநாதரை சீற்றமாய்ப்பாய்ந்த அதிசூரன் வாளால் வெட்டி சாய்த்தான். ஏனாதிநாதரின் அடியவர் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அக்கணமே அவருக்கு திருக்காட்சி அருளினார். ஏனாதிநாத நாயனாரை சிவபதம் சேர்த்தார். மீண்டும் அணுதினம் ஓர் அடியவர் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களுடன் பயணப்படுவது, அடுத்த பதிவில் உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் சித்திரகலா கலைச்செல்வன். நன்றி.